வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க. மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். மெய்யன்பர்களே, அறிவின் பயணம் என்ற ஒரு தொடர் பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அருட்தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். மெய்யன்பர்களே, நாம் உயிர் மனம் என்ற இணைப்பிலான இரண்டாவது யோகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். தியானம் என்ற ஒரு தலைப்பிலே பல்வேறு கோணங்களில் நாம் பல சிந்தனைகளை செய்து வருகிறோம். இன்று அந்த தியானம் என்பதில் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை, இன்றைய சமுதாயத்தில் ஆன்மீகத்தில், அதுவும் குறிப்பாக ஞான மார்க்கத்தில் பயணித்து கொண்டே வருபவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு காலத்தில் பக்தி மார்க்கம் என்ற நிலையிலிருந்து ஞான மார்க்கத்துக்கு சென்றவர்கள் சில பேர், இப்பொழுது ஞான மார்க்கம் என்று பல மார்க்கங்கள், ஞான மார்க்கம் என்ற வகையிலே பல அமைப்புகள் தோன்றி அதில் நிறைய நண்பர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது, அந்த பக்தி மார்க்கத்தை விட ஞான மார்க்கம் உயர்ந்தது என்று ஒரு சமுதாயத்தில் ஒரு பெயர் இருக்கிறது அல்லவா? அப்போ அந்த பெயருக்காக நாம் அந்த உயர்ந்த ஞானத்தின் பாதைக்கு செல்ல வேண்டும் என்று அமைப்புகளில் சேர்ந்து வருபவர்கள் அதிகம். உண்மையிலேயே அந்த ஞான மார்க்கத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த பக்தி மார்க்கத்தில் ஒரு நிலையை அடைந்து வந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் உண்மையான அந்த ஞான மார்க்கத்தின் வழியிலே பயணிக்க முடியும். ஆனால் நாம் இதைவிட அந்த உயர்ந்த நிலைக்கு, அதுக்கு நம்ம செல்வோம் என்று வரும்போது, அங்கு உண்மையான ஞான மார்க்கத்தில் நாம் இருக்கிறோமா என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்று சமுதாயத்தில். அந்த நிலையில் நாம் தியானம் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த தியானம் என்பதற்கு முதலாக இந்த ஞான மார்க்கத்திலே ஒரு வள்ளுவரனுடைய ஒரு குறளை இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். சாதாரணமாக எல்லா சொற்பொழிவுகளிலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு குறள் தான் இது. அதாவது, பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக பற்று விடற்கு என்று அதனுடைய குறள். இப்போது சாதாரணமாக ஆன்மீகம் என்று சொன்னாலே பற்று விடுவதற்குத்தான் ஆன்மீகம் என்பதுதான் பொருள். அதுவும் இப்போ பக்தி மார்க்கத்தில் அந்த பற்று என்பது ஒரு சமநிலை அடையக்கூடிய ஒரு உணர்வை கொடுப்பதற்கும், அதன் முதிர்வு நிலையில் பற்று விடுவதற்கு, அதுதான் ஞான மார்க்கம். பக்தி மார்க்கத்தின் உயர்ந்த நிலைதான் ஞான மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் தேர்ச்சி அடைந்துதான் ஞான மார்க்கத்துக்கு வர முடியும். நேரடியாக ஞான மார்க்கத்துக்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால், அவருடைய பெற்றோர்கள் பக்தி மார்க்கத்திலே தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். அப்போதான் அவர் நேரடியாக ஞான மார்க்கத்துக்கு வர முடியும். இப்போ வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பெற்றோர்களே, அவர்களெல்லாம் பக்தி மார்க்கத்திலிருந்து சேவை செய்தவர்கள். அதேபோல் ரமண மகரிஷி அவங்களுடைய பெற்றோர்களெல்லாம் பார்த்தா, அவங்களாம் பக்தி மார்க்கத்தில் ஒரு நல்ல ஒரு உச்ச நிலையில் இருந்தவர்கள்.
அங்கு அந்த தேர்ச்சி நடைபெற்று விட்டது என்று சொன்னால் அங்கு ஞான மார்க்கம் என்பது நேரடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு மனிதன் பிறந்து இந்த உடலோடு இருக்கும்போது இந்த பக்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தின் அடிப்படையில் அப்படி அதை கடந்து செல்ல வேண்டும் என்று இல்லை. இது நமது வழித்தொடராக இந்த அதாவது கர்மயம் என்பது எந்த அளவுக்கு புனிதப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அந்த நிலைக்கு தகுந்தாற்போல் அடுத்த சந்ததியினுடைய ஒரு நிலை இணைப்பு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அப்போது அந்த அடிப்படையில் இருந்து வந்திருக்க வேண்டும். இப்போது எல்லாமே இன்றைக்கு ஞான மார்க்கம் என்பதும் அமைப்புகளாக மாற்றப்பட்டு விட்டது. முன்னாடியெல்லாம் ஞான மார்க்கத்தில் வந்து அமைப்புகள் என்பது இருக்காது. அவர் குரு இருப்பார், அந்த குருவோடு போய் இணைந்து இவரும் பயணித்து கொண்டிருப்பார். அது வெளியில் தெரியாது. இது ஒரு ரெஜிஸ்டர்டு அமைப்பாகவெல்லாம் ஞான மார்க்கம் பெரும்பாலும் இருந்ததில்லை. பெரிய ஞானிகள் கூட அவர்கள் காலத்துக்கு பிறகு அது ஒரு ரெஜிஸ்டர்டு அமைப்பாக மாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இது ஒரு அமைப்பு ரீதியாக இல்லை. இப்பொழுது எல்லாமே அமைப்பு ரீதியாக வந்துவிட்டது. ஆனால் ஞான மார்க்கம் என்று வந்துவிட்டது. அப்போ என்னாச்சு, அமைப்பு ரீதியாக வந்த உடனே அங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த அமைப்பை பெரிதுபடுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும். அப்போ இந்த மாதிரி போகும்போது அதற்கு நிறைய மக்களை திரட்ட வேண்டும். இப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பக்தி மார்க்கத்தில் முதிர்வு பெற்று தேர்வு பெறாதவர்கள் எல்லாருமே இங்கே வந்துறாங்க. அப்படி ஆகிவிட்டது என்று. அப்போ இப்போ இந்த இடத்துல பற்று விடுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இங்கு சொல்லப்படுகிறது. அப்போ இதில் அவர் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, பற்று விடுவதற்கு ஒன்றை பற்ற சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், அவர் பற்று விட வேண்டும், ஆனால் பற்றுக என்று ஒரு வார்த்தை போடுறார். பற்றுக என்று ஒரு வார்த்தை போடுகிறார். கடைசியில் என்ன சொல்கிறார், பற்றுக பற்று விடற்கு, பற்று விடுவதற்காக பற்றுக என்று சொல்கிறார். அப்போ எதை பற்றினால் பற்றுவிடும்? சரி, பற்ற வேண்டியது எது, விட வேண்டியது எது? அப்போ ஒரு ஏதோ ஒன்றை பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். பற்றுவிடற்குன்னா எந்த பற்றை விடுவதற்கு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா. அப்போ அதை பார்க்கும்போது அதற்கு பரிமேலழகர் உரை எழுதும்போது அது என்ன சொல்லுகிறார், எந்த பற்றை விடுவதற்கு, அதை முதல்ல பார்க்கணும். அதுக்கு எதை பற்ற வேண்டும் என்பது கடைசி, முதல்ல எந்த பற்றை விட வேண்டும் என்று பார். அப்போ மனிதனிடம் பற்று என்பது எங்கே இருக்கிறது, என்ன பற்று இருக்கிறது, என்னென்ன பற்று இருக்கிறது என்று சொன்னால் இரண்டு வகையான பற்று இருக்கிறது. இந்த இரண்டு பற்றையும் விடுவதற்குத்தான் அவர் வேறு ஒன்றை பற்ற சொல்கிறார். அந்த இரண்டு வகையான பற்று என்ன? ஒன்று அகப்பற்று, இரண்டாவது புறப்பற்று. நாம் ஏற்கனவே புறவாழ்வு அகவாழ்வு என்று நாம் ஒரு பகுதியிலே பார்த்திருக்கிறோம். அதாவது புறத்தில் வாழ்வது அகத்தில் வாழ்வது அது வேறு. அகவாழ்வு புறவாழ்வு என்று சொன்னால் அந்த புறவாழ்வு அகவாழ்வில் எந்த தவறும் கிடையாது. புறவாழ்வு என்பதும் வேண்டும், அகவாழ்வு என்பதும் வேண்டும். அந்த புறவாழ்வு என்பது எதற்காக என்று சொன்னால் அகவாழ்வு வாழ்வதற்கு என்று நாம் ஒரு பகுதியிலே இந்த சிந்தனையை செய்திருக்கிறோம். அந்த அகவாழ்வு வாழ்வதற்காக அந்த புறவாழ்வு இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த அகவாழ்வு என்று என்னன்னு தெரியாமல் புறவாழ்வு போகிறது என்று சொல்லும்போது அங்குதான் எல்லை மீறியது, அளவுமுறை மீறியது. அங்கே போகும்போது தான்
அது பற்றாக மாறுகிறது. புற வாழ்வு தவறு அல்ல, ஆனால் புறப்பற்று தவறு. அப்போ புற வாழ்வுன்னா என்ன, புறப்பற்றுனா என்ன அப்படின்னா, புற வாழ்வு என்பது இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பொருளோடும் நபர்களோடும் தொடர்பு கொண்டு அதை பெறுவது, அதுதான் அதற்காக வாழ்வது. தேவையை நிறைவேற்றும் முகத்தான் புறத்தில் வாழ்வது என்பது புறவாழ்வு. ஒன்று, அதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, புறவாழ்வு என்பது நாம் இப்போ ரீசெண்டாக சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, மனதின் தேவையாகிய அந்த இயற்கையை ரசித்தல் என்பது ஒரு புறவாழ்வு. ஆனால் அதில் தவறில்லை, தேவையின் நிமித்தமாக புறத்தில் வாழ்வதில் தவறில்லை. அதேபோல இயற்கை ரசித்தல் என்பதிலும் தவறில்லை. அப்போ அதை மீறிய போது அது என்னவா மாறுகிறது என்று சொன்னால், புறப்பற்றாக மாறுகிறது. புறப்பற்று. சரி, அப்போ இங்கே வள்ளுவர் சொல்கிறது என்ன சொல்கிறது, பற்று விடற்கு. புற வாழ்வையே விடுன்னு சொல்லலை, புற வாழ்க்கையே விட்டு அப்படின்னு சொன்னால், ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று புத்தர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த புற வாழ்க்கையே விட்டு அப்படின்னு சொல்லலை, புறப்பற்றி விட்டுவிடு என்று சொல்வார். மகரிஷி கூட அந்த ஆறு குணங்கள் என்று சொல்லும்போது என்ன சொல்கிறார், பேராசை என்று சொல்கிறார். முதல்ல ஆசை என்பதை தனியாக வச்சுட்டார், ஆசை என்பதை அது சரியானது தேவையானது நிறைவேற்ற வேண்டியது என்று சொல்லிவிட்டார். அப்போ பேராசை என்ற ஒன்று நிலைக்கு போயிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார், கடும் பற்று அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவு முறை மீறுதலையே ரெண்டு இடமாக பிரிக்கிறார் பாருங்கள், பேராசைன்னு ஒன்று சொல்கிறார், கடும் பற்றுன்னு ஒன்று சொல்கிறார். அப்போ பேராசைக்கும் கடும் பற்றுக்கும் ரெண்டுமே அளவு முறை மீறுறது தானே. அப்போ பேராசை கடும் பற்றுங்கிறது எப்படி என்ன ஆகுது அப்படின்னா, அது பேராசை தான் அது என்ன ஆகிறது, காலத்தால் கடும் பற்றாக மாறிவிடுகிறது. அப்போ ஆசை சீரமைத்தல்ல பேராசையை ஆசையாக மாற்றுவது என்பதுதான் ஆசை சீரமைத்தல் பயிற்சி. அங்கே கடும்பற்றுக்கு அங்கே வேலையே இல்லைங்க ஆசை சீரமைத்தல் பயிற்சியில். அந்த பயிற்சியை சரியாக செஞ்சிருந்தோம்னா அந்த பற்றுக்கு போயிருக்காரு. சரி, அப்போ அந்த பற்றுங்கிற வார்த்தையை இந்த இடத்துல கடும் பற்று என்று மகரிஷியை பயன்படுத்துகிறார், சொல்கிறார். இப்போது புறப்பற்று என்று ஒன்று, புறப்பற்று, இந்த புறப்பற்று விட வேண்டும். இன்னொன்று என்ன, அகப்பற்று. ஓ, இப்போ அக வாழ்வுன்னு ஒன்று சொன்னோம், அகப்பற்றுன்னு ஒன்று சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அக வாழ்வு தவறானதா, இல்லை. அதை விட வேண்டுமா, இல்லை. அகவாழ்வு வாழ வேண்டுமா, வாழ வேண்டும். அகப்பற்று விட வேண்டும். அப்போ அகவாழ்வு புறவாழ்வு என்பது வேறு, அகப்பற்று புறப்பற்று என்பது வேறு வேறு. சரி, இப்போ இந்த புறப்பற்று அப்படிங்கிறத என்னவா சொல்லலாம், எது புறப்பற்று அப்படின்னு சொன்னால், எனது என்ற பொசசிவ்னஸ் இருக்கு பாருங்கள், அதுதான் புறப்பற்று. அகப்பற்றுன்னா என்ன, நான் என்பது தான் அகப்பற்று. அகப்பற்று என்பது நான் என்பது, எனது என்பது புறப்பற்று. புறப்பற்று அப்போ எனது என்று ஆகும்போது அது உடைமைகள். அப்போ அது அளவுலே மீற மீற மீறும்போது தான் எனதாகிறது. தேவை அளவில் இருந்தால் அது எனதாகுமா அப்படின்னா, அது தேவையின் அளவில் இருக்கும் வரை அது நானாகிடும். இப்போ
இந்த தேவைகள் மூன்று கூட நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா, அந்த தேவைகள் மூன்றில் இந்த புறப்பற்று எனது என்று வைத்துக்கொள்ளக்கூடியது எதுவாக இருக்கும் என்று சிந்தனை செய்து பார்த்தால், அதில் கூட அந்த முதல் பகுதி என்பது சரியாக அப்படி அதில் வராது. முதல்ல என்ன? பசி தாகம். பசி தாகம், அந்த பசி தாகத்துக்கு என்ன வேணும்? உணவு, நீர். பசிக்கு உணவு எடுத்துக்கொள்கிறோம், தாகத்துக்கு நீர் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பற்று வைத்து விட முடியுமா? பற்றி எனது என்று வைத்துக்கொள்ள முடியுமா என்று பாருங்கள். உணவை எனது என்று அப்படியே பதுக்கி வைத்துக்கொள்ள முடியுமா? எத்தனை நாளைக்கு வச்சுருப்பீங்க? வச்சிருக்க முடியாது, கெட்டு போயிடும். நீர், நீரை அப்படியே வச்சு பதுக்கி வச்சிட முடியுமா? முடியாது. எவ்வளவு உணவாக இருந்தாலும் நீராக இருந்தாலும் அது என்னாயிரும், அது சுழற்சியிலே தான் இருந்து கொண்டிருக்குமே தவிர அதில் பற்று வைத்து தேக்கி வைத்து கொள்ள முடியவே முடியாது. ஆனால் உணவுக்கு என்ன பண்ணுறோம்? உணவை வாங்குவதற்கான பணமாக அதை பதுக்கி வைத்துக்கிறோம், அப்படி வேறு. ஆனால் உணவை டைரக்டாக பற்றி அதில் வைத்துக்கொள்ள முடியுமா என்றால், எனது என்று வைத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. அது உணவாக இருந்தாலும் சரி, உணவு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வச்சுக்க முடியாது. நாமளே அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வைத்துக்கொள்வதற்காக என்ன பண்ணுறோம்? அதை பதப்படுத்தி வைத்துக்கொள்கிறோம், காய வச்சு வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். இந்த இப்போ தானிய வகைகள் கூட காய வச்சு வச்சுருக்கிறோம், அதே காய்கறிகள் பழங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. என்னாயிரும், அவ்வளோதான், அப்படியே என்னாயிரும், அதை அழுகி போகிறோம். அதை பதுக்கி பற்று எனது என்று அப்படியே வைத்திருந்தால் அது எனது இல்லாமல் ஆகிவிடும், அது இயற்கையோடு இயற்கையாக மக்கிவிடும், மக்கிவிடும். இந்த தானியங்களை மட்டும் என்ன பண்ணுறோம்? அதனுடைய அந்த ஈரத்தன்மையை எடுத்து அது உயிர்ப்பிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வச்சுருக்கிறோம். அதுவே ஒரு நாலு நாள் கண்டினியூஸாக மழை பெஞ்சி ஒரு ஈரப்பதம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுவே முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுவுமே ஒரு காலகட்டம் வரை தான் அதை வைத்துக்கொள்ள முடியும். அப்போ அந்த முதல் தேவை என்றதில் நம்ம அப்படியே நேரடியாக பதுக்க முடியாது. அப்போ நாம் இந்த பற்று என்பது, புறப்பற்று என்பது எங்கே அதிகமாக இருக்கிறது பாருங்கள். அடுத்தது பாருங்கள், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்று சொல்கிற பாருங்கள், உடை இருப்பிடம். இதில் பாருங்கள், எனது என்று எவ்வளவு வேணாலும் எவ்வளவு காலத்துக்கு வேணாலும் அப்படியே தேக்கி 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 வைக்க முடியும். எவ்வளோ உடையினாலும் பீரோ பீரோவாக வாங்கி வச்சுக்க முடியும், கெட்டு போகாது, கிழிஞ்சி போகாது, அழுகி போகாது, ஒன்றுமே ஆகாது. இப்போ எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் நீங்கள் 10 வருஷம் ஆனாலும் கிழியறதே இல்லை, லேசாக கலர் தான் ஃபேடாகுது, அப்படியே இருக்கும், வச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் எத்தனை வீடுகள் வேணாலும் வாங்கிக்கிட்டே இருக்கு, கட்டிக்கிட்டே இருக்கலாம், வீடாக கட்டி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போது இதை இந்த பற்றுங்கிறது இந்த புறத்தில் எனது என்று வைத்துக்கொள்ள அப்படியே வைத்துக்கொள்ளக்கூடியது இதுவாகத்தான் இருக்குது. அந்த முதல் தேவையில் வந்து அதுவாகவே வைத்துக்கொள்ள முடியாது, அதை அப்போதைக்கு அப்போதைக்கு பெறுவதற்கு பணமாக வச்சுக்கலாம். நீங்கள் பணமாக தான் வச்சுக்க முடியுமே தவிர அதை வைத்து அப்போதைக்கு அப்போதைக்கு தான் உணவுப் பொருளை வாங்க முடியும். இது வீட்லேயும் வச்சுக்க முடியாது, பலசரக்கடைக்காரர் பலசரக்கடையில் வச்சுக்க முடியுமா? முடியாது. ஹோட்டலில் வச்சுக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், விவசாயி அந்த விளைபொருளை அதை அப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சுருந்து அடுத்த வருஷம் விற்கலாம்னு சொல்ல முடியுமானா? வைக்க முடியாது, அப்படியும் வைக்க முடியாது. அவருக்கும் அப்படி தான். இப்போ தக்காளி இன்றைக்கி எடுத்துட்டாங்க, ஒரு 50 கூட எடுத்துட்டாங்க, இன்றைக்கி விலை கிலோ 10 ரூபாய்க்கு தான் போகுது. இன்னும் ஒரு 15 நாள் கழித்து தீபாவளியை ஒட்டி அது 50 ரூபாய்க்கு போகும். அது ரைட்டு, ஒரு 15 நாளைக்கு அப்படியே வச்சுக்கலாமா? அது அந்த தக்காளியே இல்லாமல் போய்விடும், அவ்வளோதானே. அப்போ அந்த உணவுப் பொருளெல்லாம் என்னது? அது வந்து கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் இன்னொன்று என்னாகுதுன்னா, அந்த உணவை நாம் எடுத்துக்கொண்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகிறது? இப்போ இந்த உணவை இப்போ சாதம் சாப்பிடுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், இது எனது சாதம் என்று சொல்லலாம்னு வச்சுங்க, அதை சாப்பிட்ட உடனே அது என்ன ஆகிறது? அது உடலாக மாறிவிடுகிறது, நானாக மாறிவிடுகிறது. எனது என்பது நானாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த உணவும் நீரும்
நானாகவே மாறி விடுகிறது, இந்த உடலாகவே மாறி விடுகிறது. ஆனால் இந்த இரண்டும் இருக்கு பாருங்க, இது ரெண்டும் நம்மள்டருந்து எனதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நான் சாப்பிட்ட உணவு இப்போ எங்கே போச்சு? காலையில் சாப்பிட்ட இட்லி என்னாச்சு? அது நானாக மாறிவிட்டது. காலையில் போட்ட பனியனும் சட்டையும் அது பனியனாகவும் சட்டையாகவுமே இருக்கிறது. அது அப்படியே தான் இருக்கிறது. எனது வீடு என்பது அது வீடாகவே இருக்கிறது. இப்போ இந்த பற்றுங்கிறது எதில் போகுது? இதில் தான் அதிகமாக போகிறது. இது புறப்பற்று. சரி, அப்போ இந்த புறப்பற்றுங்கிறது பொருள்கள் மீதும் நபர்கள் மீதும் இருக்கக்கூடிய பற்று என்பதை புறப்பற்று. எனது என்று சொல்கிறோம், எனது என்று சொல்கிறோம். அது இப்பொழுது கடும் பற்று என்ற நிலைக்கு சென்று விட்டது. அது அதாவது அது மீறும்போது பேராசை. பேராசைனா இப்போது தேவைக்கு வைத்துக்கொள்வது என்பது ஆசை, வருங்காலத்துக்கு என்று வைக்கும்போது அது பேராசை. இப்போது அது கூட இன்றைய சமுதாயத்தில் தவறில்லை. வருங்காலத்துக்கு அப்படின்னு சொன்னால், இப்போது நாம் உழைக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாதப்போ அதுக்காக இவர் அதை வைத்துக்கொள்கிறார், அந்த காலத்தில் தேவையை பூர்த்தி செய்வதற்கு. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி வந்து நமது சந்ததியர் நமது வயதான காலத்தில் நமக்கு தேவையை பூர்த்தி செய்வார்களா என்பது பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். ஏன் அப்படி இருக்கிறது? அங்கு கடமை என்ற ஒரு அறத்தை இன்று யாருக்கும் போதிப்பதில்லை. பெற்றோர்களிடமிருந்து கடனை அபரிமிதமாக பெற்றுவிடுகிறார்கள், ஆனால் அதை திருப்பி செலுத்துவது இல்லை. ரொம்ப சிந்திச்சு பார்த்தோம்னா, பெற்றோர்களிடம் சாதாரணமாக கடனை பெற்றவர்கள், ஏதோ ஒரு 10 பிள்ளையை பெற்றாங்க, 10 பிள்ளையை அது பாட்டுக்கு வளர்த்தாங்க, ஏதோ சோறை போட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க, ஏதோ அப்படி அப்படி வளர்த்தாங்க. ரொம்பவும் ஒன்றும் அப்படி எல்கேஜிக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு அப்படி போய் நின்று அந்த ரெக்கமெண்டேஷன் இந்த ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி அப்படி பஸ் எடுத்து போய் அனுப்பிச்சி விட்டு இதை பண்ணி அதை பண்ணி என்னென்னமோ பண்ணி இன்றைக்கி பண்ணுறாங்களே, எதுவுமே அன்றைக்கி பண்ணலை. அப்படி மிகச்சிறிய கடனை வாங்கிய குழந்தைகள் எல்லாம் பிற்காலத்தில் அந்த கடனை மிகவும் அற்புதமாக அவர்களது பெற்றோர்களுக்கு பூர்த்தி செய்து அவர்களை கடைசி காலம் வரை பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் வாங்கிய கடனை போல 50 மடங்கு, 20 மடங்கு, 30 மடங்கு பெற்றோர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு. அவ்வளவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு மடங்கு கடனாக பெற்றோர்களிடம் வாங்கிய குழந்தைகள் அந்த கடைசி காலத்தில் அந்த கடனை சிறிதளவு கூட திருப்பி செலுத்தாமல் விலகிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு அப்படி ஒரு சமுதாயத்தை நாம் பிறகு பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்ன, இந்த அறம்னா என்னன்னு சொல்லித்தரல. அனைத்து கல்வி நிலையங்களும் வேஸ்ட். ஒரு அறத்தை சொல்லிக் கொடுக்காத ஒரு பள்ளிக்கூடம் என்று இன்றைக்கு இருக்கிறதுனா அது பள்ளிக்கூடமாகவே இருக்க முடியாது. அப்படி தானே ஆகிவிட்டது. அப்போ பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்கவில்லை, அங்கே கல்விக்கூடங்களும் சொல்லிக் கொடுக்கவில்லை, அறங்கிறத சொல்லித்தரவே இல்லை. இது ரொம்ப 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 வீக்கான ஒரு விஷயம். இது இப்படியே போய்கொண்டிருந்தால் அது நாம் மதியம் சொன்னது போல் அந்த சமுதாய பதிவு, வான்காந்த பதிவு, அது மிகவும் கொடூரமான பதிவாக மாறிவிடும் என்பது தான் உண்மை. நான் கடித்த அந்த ஒரு கணிப்பு, 2023 நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 2023 மே மாதம் குரு என்ற கோள் ராகு என்ற கோளுக்குள்ளாக சில மாதங்கள் பயணிக்க இருக்கிறது. அந்த பயணத்தின் போது இந்த அறம் தவறிய, அறத்தில் தவறு செய்கிற, அறம் என்று சொல்லிக்கொண்டு அதில் பிழை செய்து கொண்டிருக்கிற அனைத்து இடங்களிலும் ஒரு பெரிய ஒரு சோதனையான ஒரு காலமாக இருக்கும். இறைநிலை அதை ஒரு சோதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விளைவை கொடுக்கும் என்று தோன்றுகிறது. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய அந்த கோள்களின் நிலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா,
அப்படி ஒரு இண்டிகேஷன் தெரியுது. அதனுடைய இண்டிகேஷன் இந்த தீபாவளிக்கு மறுநாள் கூட ஒரு சிறிய அளவில் தெரியக்கூடிய நிலை வருகிறது. தீபாவளிக்கு மறுநாள் கிரகணம், அந்த சூரிய கிரகணம் வருகிறது. அந்த சூரிய கிரகணத்தின் போது எப்பொழுதுமே சூரிய கிரகணத்தின் போது ராகு அல்லது கேதுவுடன் சந்திரன் சூரியன் இணைந்திருக்கும். இந்த முறை சுக்கிரனும் அதில் இணைந்திருக்கிறது. அது இணைந்து ஒரு 5 நாட்களில் புதனும் அந்த கேதுவோடு இணைப்பு பெறுகிறது. அந்த ரெண்டு இணைப்பும் இந்த இடத்துல வருது. அது ஒரு சிறிய ஒரு சில விளைவுகள் அந்த காலத்திலும் ஏற்படும் என்று ஒரு கணிக்க தோன்றுகிறது. இப்போது இது எல்லாமே ஏன் அப்படின்னா, இந்த அறமன்றதை நாம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்காது. சரி, அதனால் இப்போ அதுக்காக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறது கூட பரவாயில்ல. அது பேராசை, பேராசை தான் பரவாயில்ல. இன்றைக்கு சமுதாயத்துக்கு அது வச்சுருக்க வேண்டும். ஆனால் கடும்பற்று அப்படின்னு சொன்னால் அது எப்படி? இப்போது நமக்கு நம்ம பையன் நம்ம வருங்காலத்துக்கே சோறு போடவேனான்னு தெரியல. ஆனால் அவனுடைய பையனுக்கு தேவையை பூர்த்தி செய்ய இவர் தேடி வச்சுக்கிட்டு இருக்கிறார். கடும் பற்று, பற்று அந்த அளவுக்கு சென்று விட்டது, அந்த அளவுக்கு சென்று விட்டது. இதுதான் புறப்பற்று, தனது எனது என்ற பற்று. இது ரொம்ப 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 மேலோங்கி இருக்கிறது. இப்போ இந்த புறப்பற்று விட வேண்டும், அடுத்து அகப்பற்று விட வேண்டும். இந்த ரெண்டு பற்றையும் விடுவதற்காக பற்றற்றான் பற்றினை பற்றுக. எந்த பற்றற்றான் பற்றினை? பற்ற வேண்டிய பற்று எது அப்படின்னா, இந்த ரெண்டு பற்றும் இல்லாதவனை பற்றுக அப்படிங்கிற. இந்த ரெண்டு பற்றும் இல்லாதவன், புறப்பற்று இல்லாத ஒரு நிலையில் இருப்பவர்களை நம்ம ஓரளவுக்கு இங்கே பார்த்துக்கலாம். அது யார் அப்படின்னா, ஓரளவுக்கு குருமார்கள். அவர்தான் குருவாக இருப்பார், புறப்பற்றை ஒழித்திருப்பார். அவரை பார்த்துருவோம். ஆனால் அவர்கிட்ட லேசாக அந்த அகப்பற்றும் இருக்கும். அந்த அகப்பற்று இருக்கிறதுனால தான் அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ ஒரு ஞானி என்று சொன்னால் அவர்கிட்ட புறப்பற்று முழுமையாக ஒழிந்திருக்கும். ஆனால் அவர் அகப்பற்றை ஒழிப்பதற்காகத்தான் அவர் இன்னும் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த பயணத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அந்த அகப்பற்றும் நீங்கிவிட்டது என்று சொன்னால் அவர் இந்த பூத உடலோடு இருக்க மாட்டார். அவர் இறைநிலையோடு இறைநிலையாய் கலந்து விடுவார். அவன் மகரிஷி ஒரு தடவை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அப்படி ஏதாவது ஒரு சிறிய அளவில் அந்த ஒரு கர்மவினை, அதாவது பதிவு இல்லை என்று சொன்னால் இந்த உடலோடு உயிரோடு இணைந்து இருக்க முடியாதுன்னு சொன்னார். இந்த உடலோடு உயிரோடு இணைந்து இருக்கிறோம் என்று சொன்னாலே அங்கே ஏதோ ஒரு 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 பதிவு அதை தொக்கி கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். அப்போ அது என்ன இருக்கும்? அங்கே அகப்பற்று மட்டும் இருக்கும். இப்போ அகப்பற்றுனா என்ன? இப்போ புறப்பற்றுனா பொருள் மீதோ நபர் மீதோ எனது என்று சொல்லக்கூடிய பற்று. நான் எனது என்பதில் எனது என்பது முழுவதும் புறப்பற்று. புறப்பற்று அகப்பற்று என்று சொன்னால், அகப்பற்று என்று சொன்னால் எது என்று சொன்னால், இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்று. இந்த உடலுக்காக பொருளோடு தொடர்பு கொண்டு பற்று வைப்பது என்பது புறப்பற்று. இந்த உடல் மீதே ஒரு பற்று இருக்கிறது அல்லவா? அதுதான் அகப்பற்று. அகப்பற்று உடல் மீது பற்று அப்படின்னு சொன்னால் யார் பற்றுறது? எது பற்றி கொண்டிருக்கிறது? இந்த உடலை. இந்த உடலை உடல் மீது பற்று என்று சொல்லும்போது நான் என்ப, எப்போ நான் என்பது இந்த உடலோடு இணைந்து உடல் மீது பற்று இருப்பதனால் தான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எது பற்றி கொண்டிருக்கிறது? அந்த ஆன்மா, அறிவாகிய தெய்வம். இப்போ என்னாச்சு? அறிவாகிய தெய்வம் தான் நானாக இருக்கிறேன் என்பதை மறந்து நான் இந்த உடலாக இருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த உடலோடு, இந்த உடலோடு இருக்கக்கூடிய இந்த உடல் மீது இருக்கக்கூடிய பற்றோடு வாழ்கின்ற ஒரு நிலை என்பதைத்தான் நான். அந்த நான் என்பதை உணர்ந்த நிலைக்கு போகும்போது அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன். இப்போது நாம் நான் யார் என்ற தத்துவத்தை விளங்கி கொண்டோம். ஆனால்
அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை. இது எல்லாமே எதுக்கு, இது விளங்கி கொண்டு அந்த நிலையில் வாழக்கூடிய ஒரு பயணத்தில் செல்வதற்கு. அதான் நானே அறிவாகிய தெய்வமாக இருக்கிறேன் என்ற நிலை உணர்ந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம், அந்த நிலையிலேயே தொடர்ந்து வாழ்கிறோமா என்றால் இல்லை. இல்லை, ஏனென்று சொன்னால் அந்த பற்றும் விட வேண்டும். அப்போ இந்த அகப்பற்று விட வேண்டும். இப்போ இதில் இந்த ரெண்டு பற்றையும் விடுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அந்த எனது என்ற புறப்பற்று விடுவதற்கு மகரிஷி அவர்கள் கொடுத்த பயிற்சி தான் தற்சோதனை. முழுக்க 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 இந்த புறப்பற்றை விடுவதற்கு, இந்த அகப்பற்று விடுவதற்கு தியானம். தியானத்தின் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது தான் இந்த உடலை மறந்து, தியான நிலையில் நல்ல ஒரு அனுபவத்தில் வந்தவர்களுக்கு தெரியும், அந்த தியானத்தின் நல்ல உணர்வு நிலையில் இந்த உடலை மறந்து உடல் உணர்வை கடந்து சிறிது நேரம் நாம் உணர்வோடு இருப்போம். உடல் உணர்வை கடந்து உணர்வோடு இருப்போம். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், இந்த உடலை விட்டுவிட்டோம். எது விட்டுவிட்டது, இந்த மனம் விட்டுவிட்டது, மனம் உடலை விட்டுவிட்டது. அப்போ அந்த ஒரு நிலைக்கு வரக்கூடியது எங்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா தியானத்தில் தான் கிடைக்கும். இதைத்தான் நம்ம ராதாகிருஷ்ணன் சார் வந்து சும்மா இருத்தல் என்று சொல்லி சும்மா இரு அப்படிம்பார். சும்மா இரு அப்படின்னு சொன்னால் இந்த உடலையும் மறந்த ஒரு நிலை, அந்த நிலை. அப்போ அதுதான் தியானம். அப்போ தியானம் என்பது எதற்கு என்று சொன்னால் அகப்பற்று விடுவதற்கு. தற்சோதனை என்பது எதற்கு என்று சொன்னால் புறப்பற்று விடுவதற்கு. இது ரெண்டு தாங்க. அப்போ இது ரெண்டையும் விடுவதற்கு என்ன சொல்கிறாரு, அந்த பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் வள்ளுவர் சொல்லும்போது பற்றுவிடற்கு அப்படின்னு சொல்கிறது வந்து வள்ளுவர் இந்த குரலில் என்ன சொல்கிறாருன்னா, அகப்பற்றி விடுதலை மட்டும்தான் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இந்த குரல் எந்த பகுதியில் வருகிறது என்று சொன்னால், துறவரம் என்ற பகுதியில் இந்த குரலை எழுதியிருக்கிறார். இல்லறன் என்ற பகுதியில் அதை எழுதவில்லை, துறவரம் என்ற பகுதியில் தான் இந்த குரல் வருகிறது. அங்கு இல்லறம் என்ற பகுதியில் அங்கே என்ன அங்கே போட்டுட்டாருன்னா, அங்கே அந்த ஈதல் என்ற இதெல்லாம் இல்லறத்திலேயே வந்துடுது. அவர் என்ன சொல்லிட்டார், இந்த புறப்பற்றை விடுதல் என்பதை இல்லறத்திலேயே அவர் சொல்லிவிட்டார் வள்ளுவர். இல்லறம் என்று நிறைய குரல் இருக்கிறது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈதல் என்பதெல்லாம் வந்துடும். அப்போ இல்லறத்தில் இருக்கக்கூடியவனே அவன் அந்த இல்லத்திலிருந்து பொருளீட்டி தேவையை நிறைவு செய்து கொண்டு மீதத்தை ஈகை செய்து தானம் தர்மம் செய்து புண்ணியம் செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அங்கேயே சொல்லிடுறாரு. அது இல்லறத்திலேயே அது வந்துடணும். அப்போ புறப்பட்டு மாற வேண்டிய இடம் இல்லறத்திலேயே மாற வேண்டும். அதில் மாறி வர்றவன் இருக்கானே, அவன் துறவரத்துக்கு வருகிறான். துறவரத்துக்கு வந்த பிறகு என்ன சொல்கிறாரு, இந்த அகப்பற்று நீங்குவதற்கு பற்றற்றான் பற்றினை பற்றுக. இந்த இடத்துல அவர் சொல்கிறது அகப்பற்றை மட்டும்தான் சொல்கிறார். இப்போ நாமெல்லாம் எங்கே எந்த இடத்துல இருக்கிறோம், துறவரத்தில் இருக்கோமா இல்லறத்தில் இருக்கோமா, இல்லறத்தில் தான் இருக்கிறோம். மகரிஷி அவர்கள் இல்லறத்தில் இருந்து பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை தான் கொடுத்துருக்கிறார். இப்போ மகரிஷி கொடுத்ததுனால என்ன எப்படி கொடுத்தார் பாருங்கள், தியானம் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாரா? சில அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா தியானம் மட்டும் இருக்கும், தற்சோதனையே இல்லாத தியானம் இருக்கும். அப்போ அது யாருக்காக இருக்க முடியும், இல்லறத்தை கடந்து துறவரத்துக்கு மாறியவனுக்குத்தான் அப்படி கொடுக்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் கொடுத்தால் அது ஆபத்து, ஆபத்து. இப்போது மகரிஷி அவர்கள் தற்சோதனையோடு இணைத்து தவத்தை கொடுத்ததுக்கு காரணமே என்ன என்று சொன்னால், இங்கு அகப்பற்று
புறப்பற்றும் விட வேண்டும், அகப்பற்றும் விட வேண்டும். இப்போ முதல்ல எந்த பற்று குறையணும்? நான் எனதில், நான் முதல்ல விட முடியுமா, எனது முதல்ல விட முடியுமா அப்படின்னு ஒரு சிந்தனை செய்து பார்த்தால், எது முதல்ல வந்திருக்கும், நான் முதல்ல வந்திருக்குமா எனது முதல்ல வந்திருக்குமா அப்படின்னு ஒரு சிந்தனை செய்து பார்க்கணும். நான் தோன்றிய பிறகுதான் எனது தோன்றி இருக்க முடியும். நான் என்பதுதான் முதல்ல தோன்றியிருக்கும். இந்த உடல் பற்று, இந்த ஆன்மா உடலை பற்றி நிற்பது தான் முதல்ல நான் என்ற ஒரு நிலை. அடுத்துதான் இந்த உடலுக்கு தேவை என்ற நிலையில் தான் என்னது எனது என்ற பற்று. அப்போ எனதுங்கிறது ரெண்டாவது வந்தது. ரெண்டாவது வந்தது தானே முதல்ல விட முடியும். முதல்ல வந்தது ரெண்டாவது தானே விட முடியும். அப்போ எனது என்பது போகும்போது, போன பிறகுதான் நான் என்பது போகும். எனது என்பது போக வேண்டிய இடம் இல்லறத்திலேயே போக வேண்டும். நான் என்பது துறவரத்தில் அது மாற வேண்டும். அதான் துறவரம். சரி, இப்போ ரெண்டையும் சைமல்டேனியஸாக கொடுத்தாரு பாருங்க. மது கொடுத்துட்டு அப்போ முதல்ல அந்த புறப்பற்று மாற வேண்டும். புறப்பற்று மாறணும். இப்போ புறப்பற்று மாற வேண்டும் என்று தற்சோதனை கொடுத்து விட்டார். இப்போ என்ன பண்ணியிருக்கலாம் மகரிஷி? தற்சோதனை தலைப்பை மட்டும் முதல்ல எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க தீட்சை கொடுக்குறேன் என்று சொல்லியிருந்தால் இந்த தற்சோதனை வெற்றி பெற்றிருக்குமா அப்படின்னு ஒரு சிந்தனை செய்து பார்த்தால் முடியாது. அதனால தான் மகரிஷி என்ன சொல்கிறார் பாருங்க, முதலில் முறையான தவத்தை கொடுக்கவில்லை, தற்சோதனைக்கு அளவுக்கு தற்சோதனை செய்து புறப்பற்றை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு எளிய குண்டலி யோகத்தை கொடுத்து விட்டார். ஷார்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டார். குறுக்கோழி குறுக்கோழின்னு சொல்கிறாங்க, குறுக்கோழி இல்லை, அது ஒரு சிம்பிளிஃபைடு மெத்தட். எதுக்கு? இது தற்சோதனை செய்வதற்கான தவம். ஆனால் தான் என்ன பண்ணார், நேர கொண்டு ஆகினியில் கொடுத்தார். அது முழுமையான தியானமாக ஆகாது, ஆகாது, முழுமையான தியானம் ஆகாது. அதுவே முழுமையான தியானம் ஆகும் என்று சொன்னால், அப்படி ஆகும் என்று சொன்னால், அதன் பிறகு மகரிஷி அவர்கள் அந்த தற்சோதனையின் இறுதியிலே அந்த முறைப்படியான தியானத்தை, ஒன்பது மைய தியானத்தை மீண்டும் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் கேட்டோம் சாமிகிட்ட, சாமி அதான் துரியோதித தவத்திலேயே நாம் சிவகலம் வரை சென்று விட்டோமே, அப்புறம் அதுக்கு மீண்டும் திரும்பவும் ஒன்பது மைய தவத்தில் மீண்டும் இந்த வழியில் கூப்பிட்டு வரீங்க, முதல்ல வேண்டான்னு சொன்னீங்களே, அப்புறம் திருப்பி இந்த தவத்தை கொடுத்தீங்க, அதை விட்டுடலாமே, எப்பயுமே நமக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் கிடைச்சுன்னு சொன்னால் அடுத்து அந்த முறைப்படியான மெத்தடை செய்கிறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். இது மனித இயல்பு. ரசப்பொடி வச்சு ரசம் வச்சு பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து வந்து இது எல்லாத்தையும் அம்மியில் அரைச்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பொடி எடுத்து போட்டோமா கரைச்சோமா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ ஒரு சிம்பிள் மெத்தடை கொடுத்த பிறகு அந்த ஒரிஜினல் மெத்தடுக்கு போகிறதுக்கு மனிதனுக்கு இடம் கொடுக்கறதில்லை மனம். ஆனால் இப்போ மகரிஷி எப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு பாருங்கள். அவர் கொடுத்தது சிம்பிள் மெத்தடு முதல்ல கொடுத்தது எதுக்காகன்னா, முதல்ல புறப்பற்றிலிருந்து வெளியே வருவதற்காக தற்சோதனை செய்வதற்காக கொடுத்த தவம் தான் மகரிஷி கொடுத்த தவம். அப்போ மகரிஷி கொடுத்த தவத்து அந்த தவம் தற்சோதனை செய்வதற்கு உதவும். அதில் தற்சோதனை செய்து வெற்றி பெற்று அந்த புறப்பற்றிலிருந்து விடுதலை பெற்றவர்கள்தான் எங்கே வரணும், அடுத்த நிலைக்கு வரணும். ஆனால் அப்படிப்பட்டவர்களை மட்டுமா நாம் அடுத்த நிலைக்கு கூப்பிட்டுருக்குறோம்? இல்லை, அங்குதான் இங்கு தவறே நடக்கிறது. மகரிஷி அவர்கள் நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சிட்டார். நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை நம்மளையெல்லாம் ரொம்ப நம்பிட்டார் மகரிஷி. எப்படி? இவர்களுக்கு இந்த துரியதவம் கொடுத்த உடனே அவர்கள் என்ன மாறாய்கள், ஆசை சீரமைத்தல்,
சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் இதிலெல்லாம் அவங்க பயிற்சி செய்து அந்த புறப்பற்றிலிருந்து ஓரளவுக்கு விடுதலை பெற்று விட்டார்கள் என்று நம்பி அடுத்து என்ன பண்ணுறாரு, ஒம்பது மைய தவம் நித்யானந்த தவம் இறைநிலை தவம் பிரம்மஞானமெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போ முதல் இரண்டு அகத்தாய்வு பயிற்சிகளிலேயே அதை என்ன பண்ணியிருக்கணும், செய்து நாம் வெற்றி பெற்று அப்புறம் வந்திருக்கணும். முதல் நிலை அகத்தாய்வு பயிற்சி முடித்து ரெண்டாம் நிலை அகத்தாய்வு பயிற்சிக்கு வந்தவங்க எத்தனை பேர், எத்தனை பேர், யாருமே இல்லையே. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இல்லையே நாங்கள் பயிற்சி முடிச்சிட்டோமே, இரண்டு நாள் அதை அட்டன் பண்ணோம்னா பயிற்சி முடிந்ததாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, அந்த பயிற்சியில் என்னென்ன மகரி சொல்லியிருந்தாரோ அதை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் தான் முதல் நிலை அகத்தாய் பயிற்சி வெற்றி முடித்தவர்கள். நம்மளாம் என்ன பண்ணிடுவோம், ரெண்டு நாளைக்கு அவர் பேராசிரியர் கையெழுத்து போட்டு சான்றிதழ் கொடுத்துட்டாருன்னா முதல் நிலை அகத்தாய் பயிற்சி முடிச்சிட்டோம். எத்தனை பேராசிரியர் கையெழுத்து வரும், அந்த கையெழுத்து எதுக்காகும், அந்த அட்டை எதுக்கு, அந்த அட்டையை வச்சு என்ன பண்ணுறது, நல்லா விளக்கமாற்று குச்சியை வச்சு நின்று ஒரு அப்படி பேப்பரை கட்டி பட்டம் விடுறதுக்கு தான் பறக்கும், ஒரு யூஸும் கிடையாது. அந்த பேப்பரை வச்சு என்ன பண்ண, அந்த பயிற்சியை செஞ்சு வெற்றி பெற்றோமா, பயிற்சியை செய்து வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அடுத்த தியானத்துக்கு போகிறதுக்கே நமக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லை, தகுதி இல்லை. அப்போ மகரிஷி கொடுத்தது முழுவதும் முதல்ல புறப்பற்றை விடுவதற்குத்தான் தவம் கொடுத்தாரு. அப்போ புறப்பற்றை விடாமல் அடுத்த நிலை தவம் ஆழ்நிலை தவம் இதுக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே என்ன ஆகும், இப்போ புறப்பட்டு விடுதுன்னா புறப்பட்டிலிருந்து அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் அப்படின்னு அல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதே அல்ல, அப்படி வரணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டம், முடியாது. ஆனால் மகரிஷி சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கீங்களோ ரைட், அந்த நிலையில் நீங்கள் பயிற்சி செய்து இதற்கு மேல் எனக்கு போதும், நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி அதற்கு மேல் போதும், நீ எதை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கே பாரு. மகரிஷி இப்படியே சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலை கூட வேண்டாங்க, நீங்கள் கூட ஒரு டார்கெட் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். எப்போ இது சொல்லி கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மகரிஷி சொல்லி நான் கேட்டது. என்ன சொல்கிறார், நீங்கள் ஒரு 50 லட்சம்னு கூட நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கங்க. அதாவது 50 லட்சம்னு எல்லாத்துக்கும் சொல்லலை, ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் ஒரு 50 லட்சம் வாங்கும் நம்ம ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காருங்க, நீங்கள் அதை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆனால் இப்போ முடிவு பண்ணுங்கள், அந்த 50 லட்சம் வந்த பிறகு அதன் பிறகு எது வந்தாலும் அது இந்த சமுதாயத்துக்கு என்று இன்று ஒரு முடிவு எடுங்கள், முடிவை எடுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த முடிவில் என்ன பண்ணக்கூடாது, 50 லட்சம் தானே அந்த முடிவில் வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ என்ன அர்த்தம், அந்த 50 லட்சம் சீக்கிரமாகவே வந்துவிடும், அந்த முடிவில் வந்தால் சீக்கிரமாக வந்துவிடும். ஏன், அதன் பிறகு இவர் என்ன பண்ண போகிறார், முழுக்க சமுதாயத்துக்கு கொடுக்க, இவர் சமுதாயத்துக்கு கொடுக்க வந்துட்டாருனாலே அந்த பற்று குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ புறப்பற்று எப்போ குறையுது, எப்போ நாம் வந்து ஈகை என்ற ஒரு தர்மம் என்ற ஒரு நிலைக்கு வருகிறோமோ அங்கே தான் புறப்பட்டு குறைகிறது. இல்லறத்திலேயே அந்த ஈகை தர்மங்கிறதுக்கு வரணும். அதைத்தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, தனக்கு மீறி தானம் தர்மம், தனக்கு மீறி தானம் தர்மம், அதனே தனக்கு மீறியெல்லாம் தானம் தர்மம் என்று சொன்னார்கள். அப்போ அந்த இடம் வந்திருக்கணும், அதை நீ ஃபிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கணார், அது நமக்காக சொன்ன ஒரு ரிலாக்ஸேஷன். இப்போ என்ன நிலையில் இருந்தீங்களோ அப்படி அப்படியே நில்லுப்பா, அப்படியே அந்த ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படிங்க, ஃப்ரீஸ் அப்படிங்க, அப்படியெல்லாம் சொல்லலை, அப்படி சொல்லலை. நம்ம மகரிஷி எப்பயுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பார், நீ ஒரு டார்கெட்டை வச்சு அதுலையாவது நில்லு அப்படி. ஆனால் மனிதன் 50 வந்த போது 50 லட்சம் அவனுக்கு வந்துடும் வரும்போது அவன் அந்த நிலைக்கு தன்னுடைய ஈகோவை கூட்டிக்கிறான், கூட்டிகிட்டு அங்கேருந்துட்டு 5 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணுறான், ஃபிக்ஸ் பண்ணுறான். அப்போ அது வர்றதுக்குள்ளே இவனுக்கு வயசாகி போயிடும், 5 கோடி வந்தாலும் அதன் மேலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ இன்னைக்கு அதை சொன்னால் அதில் நிற்கணுமே, மகரிஷி என்னத்தால் துறவு பூண்டேன்னு சொன்னார், கரெக்டாக நடந்துச்சா இல்லையா, நடந்துச்சு. என்னத்தால் துறவு பூண்டேன்னு எப்படி சொன்னார் அவர்,
என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யானறியன் எனினும் இவ்விரண்டு நிகழ்வுகளையும் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் சேர்க்கின்றேன். இதை புவி வாழ்வின் இயல்பு நிலைக்கு ஒப்ப நன்மை எனும் வழிகளிலே அனைத்தையும் அழிப்பேன் என்று சொன்னார். அழிப்பேன் என்று சொல்லிட்டு இன்முகமும் என் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏகவெளி என்று என்னத்தால் துறவு கொண்டேன் நான் சொன்னார். என்னத்தால் துறவு கொண்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த பாட்டை மகரிஷி அப்படியே சொல்லிட்டு என்னத்தால் துறவு பூண்டேன் அது அப்படியே நடந்துச்சு, என்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த நிலையிலும் நான் இன்முகமாக இருந்தேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், எனக்கு மனசில் எந்த சஞ்சலமும் இல்லைப்பா, அப்படி இருந்தேன் என்று சொன்னார். அவர் அந்த இடத்துல சங்கல்பம் போட்டார். அந்த சங்கல்பம் சரியாக நடந்தது. நடந்தபோது அவர் ஆனந்தமாக இருந்தார். அதுதான் ஞானம். அப்போ அந்த புறப்பற்றிலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா மகர்ஷி என்று அதெல்லாம் அவர் எண்ணத்தின்படி அவர் மாறினாரோ அங்கே புறப்பற்றிலிருந்து விடுதலை பெற்றார். அடுத்தது அகப்பற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் அடுத்த பயணம். அப்போ அங்கே தான் தொடங்குது. இப்போது நமக்கு என்ன சிந்திக்க வேண்டியது இப்போ இன்றைக்கி, இது ஏன் நம்ம இந்த டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த புறப்பற்றிலிருந்து சிறிதளவும் கூட நாம் குறையாமல் நாம் அகப்பற்றுக்கான தவம் செய்தோம் என்று சொன்னால் இது குறைஞ்ச பிறகுதான் அந்த தவத்துக்கு போகணும். ஆழ்ந்த தவத்துக்கு, அந்த தவத்துக்கு செய்தால் என்ன ஆகும் என்று சொன்னால், இப்போது இந்த புறத்தில் நாம் என்னென்னலாம் செய்து எப்படியெல்லாம் செய்து இந்த பொருளை பெறுகிறோம் அவற்றையெல்லாம் இன்னும் சுலபமாக அதை பெறக்கூடிய ஒரு ஆற்றல் வந்துவிடும். சுலபமாக பெறக்கூடிய ஆற்றல் வந்துவிடும்னா, இப்போது ஒரு திருடன் ஆழ்ந்து தவம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், அவன் போய் 50 சாவியை வச்சு இந்த பூட்டுக்கு எந்த சாவி போட்டால் திறக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஆழ்ந்து தவம் செய்து விட்டால் எப்போ இந்த இதை விடாமல் அவன் தவம் மட்டும் அப்படி செஞ்சான்னா அந்த 50 இந்த பூட்டுக்கு இந்த சாவி தான்ங்கிறத கரெக்டாக அவன் மனசுக்கு தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் நல்லா தவம் பண்ணான்னா அந்த பூட்டை அவன் கண்ணால் பார்த்தானாலே பூட்டு திறந்துடும். இந்த அளவுக்கு ஆயிடுவான். இப்படித்தான் இந்த பற்றை விடாமல் இருந்தவர்களுக்குத்தான் அந்த அறக்கர்களுக்கெல்லாம் இந்த தவம் செய்து தவம் செய்து நாங்கள் தவ ஆற்றலை பெருக்கிக் கொண்டோம் என்று சொன்ன பிறகு ஆணவமாக இருந்து அவர்களையெல்லாம் அழிப்பதற்காக சூரசம்ஹாரம் இந்த நவராத்திரியில் அந்த அசுரனை அழிக்கக்கூடியது, இது எல்லாமே இந்த கதைகளெல்லாம் இதற்காக வந்தது தான். அப்போ அதெல்லாம் என்னால் இந்த புறப்பற்று அழியாமல் ஆழ்ந்த தவத்தை செய்து அவர்கள் என்ன பண்ணி விடுகிறார்கள், இந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல தவறாக மாறிவிடும். மகர்ஷி அதுக்காகத்தான் இந்த தற்சோதனையை மிக 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 வலியுறுத்தி வைத்தார்கள். அப்போ இந்த இடத்துல தியானம் என்பதை நாம் சிந்திப்பதற்கு முன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன என்று சொன்னால், இந்த தற்சோதனையிலே எந்த அளவுக்கு வெற்றி பெற்ற பிறகு அந்த தவத்தின் ஆழத்துக்குள்ளாக அந்த பற்றை விடுவதற்கான அந்த அதாவது அகப்பற்றை விடுவதற்கான பற்றை பற்றுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு அந்த தியானத்தினுடைய ஒரு உயர்வு நிலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த புறத்தில் இருக்கக்கூடிய தவறையே இன்னும் தெளிவாக ஷார்ப்பாக செய்யக்கூடிய மாதிரி வந்துடும். அதனால் இந்த தற்சோதனை இல்லாத தவம் அப்படின்னு மகிழ்ச்சி. அப்போ தவம் என்பது ஒரு பட்டை தீட்டப்பட்ட ஒரு கட்டி, அது எந்த வகையில் வேணாலும் பயன்படும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்.
அது காயனாக இருக்கனாலும் ஷார்ப்பாக இருக்கும், கழுத்தாக இருந்தாலும் ஷார்ப்பாக இருக்கும். அது எதை பொறுத்து இருக்கிறது? நல்ல தற்சோதனையில் வெற்றி பெற்றவன் அதை காய் நறுக்குவதற்கு மட்டும் பயன்படுத்துவான். தற்சோதனையில் தோல்வியடைந்தவன் அதை கழுத்தை அறுப்பதற்கும் பயன்படுத்துவான் என்று சொல்வார். அப்போ அந்த இடத்துல தற்சோதனை மிக முக்கியமானதாக இருக்கும். அப்போ இப்போ மகரிஷியினுடைய பயிற்சியில் எது முக்கியம் என்று சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் தற்சோதனை ரொம்ப 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 முக்கியம். அதுதான் முக்கியம், அதற்காக வேண்டிய தவம் முக்கியம். ஆனால் அந்த தற்சோதனையை சும்மா பயிற்சியாக சான்றிதழாக வாங்கி கொண்டு நாம் மீண்டும் தவம் செய்து கொண்டே இருப்பதனால்தான் இப்பொழுது நிறைய பாருங்க, நமது அன்பர்களிடம் தான் என்ற தன்முனைப்பு குறையவே இல்லை, அது அதிகமாகவே இருக்கிறது, பெரும்பாலானரிடம் இருக்கிறது என்று பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் கூட சொல்லுகிறார்கள். வெளியில் இருக்கவங்க பார்க்குறாங்க, என்னப்பா அதாவது தன்முனைப்பை விட வேண்டும் என்று தானே நீங்கள் ஞான மார்க்கத்துக்கு போனீங்க, அங்கே போன பிறகு தானப்போ உங்களிடம் தன்முனைப்பு கூடி இருக்கிற மாதிரி தெரிகிறது என்று அவர்கள் வெளியிலிருந்து பார்த்து நம்மை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடியதையும் பார்க்குறேன். இப்போ இதற்கு காரணம் என்ன? தற்சோதனையில் நாம் என்ன பண்ண வெற்றி பெறவில்லை, புறப்பற்றிலிருந்து நாம் என்ன பண்ணல, வெளியே வரல. அப்போ புறப்பற்றிலிருந்து நாம் என்ன பண்ணணும், அதிலிருந்து கொஞ்சமாவது நாம் தேடி இருக்க வேண்டும். இப்போ நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் அதுக்காக கொடுக்க சொல்லலை, இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு நானும் சொல்லலை. ஆனால் அதன் மீது பற்று வைக்காதீர்கள். அப்போ பற்று வைக்கலைனாலும் நம்மகிட்ட தான் இருக்குது, உங்கள் பேரில் தான் இருக்குது, நம்ம பேரில் தான் இருக்குது, எல்லாமே இருக்கும். இது இப்பொழுது என்னிடம் இருந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு, இது என்னிடம்தான் இருக்கும், என்னுடையது தான், இதை விட மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு இல்லை. இந்த வீடு யாருடையது? இப்பொழுது என்னுடையது. நான் இப்பொழுது நான் இந்த வீட்டில் குடியிருந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். அது எப்பொழுது யாருடையதாக மாறும் என்பது தெரியாது. அப்போ அதை பற்றாக மாற்றுவது வேறு, அது இருந்து கொண்டிருக்கிறது என்பது. நான் அதனால் சொன்னேன், ஒரு இடத்துல நம்ம பேசணும், எப்படி பேசணும், நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள்களை அது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருந்தால் அது தொழிலாக இருக்கும், இந்த சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அப்போ எந்த ஒன்று நமது என்று இருக்கக்கூடியது கூட இந்த சமுதாயத்துக்கு பயனளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நன்மையானதுதான். ஆனால் சமுதாயத்துக்கும் பயனில்லாமல் நானும் பயன்படுத்தாமல் அப்படியே வைத்து கொண்டிருப்பது என்பதுதான் அங்கு என்னாகிறது, பற்றாக மாறுகிறது. ஒரு இடத்தை விவசாயம் செய்து அதில் ஏதோ ஒன்று விளைய வைத்து, ஒரு காய்கறி விளைய வைத்து சமுதாயத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கும் முறை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்தை ஒரு பிளாட்டாக போட்டு அதில் ஒரு பயிரும் இல்லாமல் வீடும் கட்டாமல் அப்படியே விளையற வேண்டும் என்று அப்படியே வைத்து கொண்டிருந்தால் அங்கே என்ன இருக்குது, அது பற்றாக மாறிவிடுது, அது பயன்பாட்டில் இல்லை. ஆனால் தான் சொல்லணும், அது பயன்பாட்டில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு கட்டிடமாக இருந்தாலும் அது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய, நீங்கள் பயன்படுத்த வேண்டும், இல்லை வேறு யாராவது பயன்படுத்த வேண்டும். அதற்காக அந்த காலத்தில் என்ன அவங்க வீடு கட்டுவாங்க, முன்னாடி ஒரு திண்ணை போட்டிருப்பாங்க, வர்றவங்க போகிறாங்க படுத்து தூங்கிட்டு போகிறதுக்குன்னு போட்டிருப்பாங்க, அப்படி தான் வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீடு தனது வீட்டிலேயே. இப்பொழுது நிறைய வீடை பூட்டி வைத்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ ஏதோ எந்த ஒன்றாக இருந்தாலும் அது பயன்பாட்டில் இருக்கும் வரை பிரச்சனை இல்லை. இப்போது நமக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடியதை நம்ம அது குழந்தைகளுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அது தொழில், பயன்பாட்டு இல்லாமல் கொடுத்தோம் என்று சொன்னால் அது என்னது, அதுதான் சொத்து. சொத்து குழந்தைகளுக்கு சொத்தை கொடுக்கிறோமா, தொழிலை கொடுக்கிறோமா? தொழிலை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழிலில் அவன் உடலாலும் அறிவாலும் உழைத்து பொருளீட்டி அவன் வாழ வேண்டும். சொத்தை கொடுக்குறோம் என்று சொன்னால் அவன் உட்கார்ந்துருக்கிட்டே இருந்தாலும் சரி, அதை விற்று 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 அப்படியே ஒவ்வொரு ஏக்கராக விற்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அந்த நிலை. அப்போ எந்த இடத்திலும் எதையும் பற்றாக வைத்து கொள்ளாமல் அதில் ஓரளவுக்கு விலக வேண்டும் என்றால் அதுக்கு தற்றோடு இந்த தற்றோடு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாம் என்ன பண்ணுறோம், நாம் பயிற்சிக்கு வந்துவிட்டோம், நாம் பயிற்சி செய்கிறோம், நாம் மாற வேண்டும், இவ்வளவு தான். இந்த சமுதாயத்தில் யாருமே விடாமல் நம்ம மட்டும் இதெல்லாத்தையும் குறைச்சிட்டோம்னா எப்படி அப்படின்னு ஒரு திங்கிங் வந்துடுது. அப்போ எதுக்கு நீங்கள் இந்த பயிற்சிக்கு வந்தீங்க, அதான் கேள்வி, அதான் கேள்வி.
இல்லைங்க, என்னை இங்கே கொண்டு வந்து என்னை இங்கே சேர்த்து விட்டவரே இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கார் வாங்கிட்டாரு, ரெண்டு வீடு வாங்கிட்டாரு. அவரை தான் என்னை சேர்த்து விட்டார், அவரே இன்னும் ரெண்டு வீடு கூட வாங்கிட்டு இருக்காரு. இப்போ நான் பரிசோதனை பண்ணி போதும் அப்படின்னு நிற்கிறதுக்குன்னா அவரை முதல்ல நிறுத்த சொல்லுங்க. நான் விடுறேன் இப்பா, அவர் உன்னே சேர்த்து விட்டவர், அவரை சேர்த்துட்டுருக்காரு, அவர் போயிட்டு இருக்கார். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு குருவினுடைய இணைப்பு கிடைத்து விட்டது, நீ இறைவனுடைய இணைப்புக்காக அடுத்து பயிற்சி செய்து கொண்டிருக்க, நீ முன்னேறி போய்க்கேரு. அவர் வந்து நான் விட்ட பிறகுதான்ப்பா நீ விடணுமா உங்கள்கிட்டனு சொன்னாரா? இல்லையே, சமுதாயத்தில் இருப்பவர்களெல்லாம் விட சொல்லு. ஒருத்தர் ஒரு பேராசிரியரை என்னிடம் சொன்னார், இப்போ இவ்வளவு தத்துவதனை செய்து நாம் எதை விட்டிருக்கிறோம், எதையும் விடவில்லை, இன்னும் பெருக்கிக் கொண்டே இருக்கிறோமே, அப்போ என்ன தத்துவதனை செய்தோம் என்று அவரிடம் கேட்கும்போது, இதெல்லாம் பேசுவதற்கு நன்றாக இருக்கிறது, கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, சமுதாயத்தில் எல்லாத்தையும் விட சொல்லுங்கள், நானும் விட்டுறேன், இன்றைக்கே விட தயார். அவர் சொல்கிறார், நான் பரிசோதனை செய்து எல்லாம் எனக்கு நல்லா புரியுது, எங்கள் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் விட சொல்லுப்பா, நான் இன்றைக்கே விட்டுறேன் அப்படின்னார். அப்போ நான் அவரிடம் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டேன், அவர்களெல்லாம் விட்டு நீங்கள் இதை விடுவதற்கு முன்னால் நீங்கள் ஒன்றை விட்டு விடுங்கள் என்று சொன்னேன், நீங்கள் இந்த பேராசிரியர் என்பதை விட்டு விடுங்கள் என்று சொன்னேன். எனக்கு அவருக்கு கொஞ்சம் முரண்பாடான கருத்தாக மாதிரி இருக்கு. இப்போ அவர்கள் விடட்டும், நான் விட விட, இப்போது என்ன பண்ணுறோம்? இங்கே நம்ம தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்ட பிறகும் சமுதாயத்தை ஏன் பார்க்க வேண்டும்? அப்படி பார்த்து கொண்டிருந்தால் நாம் அடுத்த தியானம் என்ற நிலைக்கு செல்ல முடியாது. அதாவது தியானத்துக்குள்ள மக்களை வர வைக்கிறதுக்கு ஆசையாக பேசுறதுங்கிறது ஒரு பக்கம், மக்களை உள்ளே இழுக்கிறதுக்கு பேசுறது. என்னுடைய ஒரு இந்த பேச்சு பெரும்பாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லிடுறது, இதுக்கு மேலே இதில் புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டு இருங்கள், புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள், இதை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள், இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான். இதுவரைக்கும் நம்ம அவன் பண்ணலையா? ரைட், இன்னையிலேருந்து அதுக்கு முயற்சி செய்வோம், முயற்சியாவது செய்வோம். இயற்கைக்கு தெரியும், ரைட், இவர் இன்றிலிருந்து இதை உணர்ந்த முயற்சியை தொடங்கிவிட்டார், ரைட். இப்போது ஒரு ஆபத்தான என்ன இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார், அவர்கிட்ட சொல்லியாச்சு, உணர்த்தியாச்சு, மீண்டும் போய்கொண்டிருப்பவர்கள் நிறையா பேர், எல்லா பேரும் போகிறாங்களே, நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறார், நிற்கிறார்னாலே அவர் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அபோவ் டவுனில் திரும்பிட்டார், திரும்பி அப்படியே நிற்கிறார், பரவாயில்ல, நிற்கிறவர் அபோவ் டவுனில் திரும்பினவர் அதை விட கொஞ்சம் பரவாயில்ல. அவர் சிலர் என்ன பண்ணுறாரு, அபோவ் டவுனில் திரும்பி நடக்க ஆரம்பித்து விட்டார், நீங்கள் நின்னாலே போதும், ரபோட்டனில் திரும்பினாலே போதும், மெதுவாக நடக்க ஆரம்பித்து விட்டாலே போதும், இறை நிலைக்கு நம்ம நம்பிக்கை வேண்டும், அதையாவது செய்ய வேண்டும், அந்த நிலைக்காவது வர வேண்டும், அப்பொழுது தான் அந்த தியானம் கிடைக்கும். அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த பற்றுவிடற்கு ஒரு பற்றை பிடிக்க வேண்டுமே, அது யார், அது என்ன, நான் எனது இல்லாத பற்றுடையவன் இறைவன், அந்த இறைவனுடைய பற்றை பற்றும்போது தான் இது விட முடியும். இதை பக்தி மார்க்கத்திலும் சரணாகதி என்ற தத்துவத்தில் சொல்லியிருப்பார்கள். அந்த நிலையில் சரணாகதி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள், அது ஒரு சில பேர். ஆனால் இந்த ஞான மார்க்கத்தின் வழி வந்து அதை விடுவது என்பது ஒரு முறைப்படியான ஒரு பயிற்சி, அப்படியான பயிற்சி நிலையைத்தான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்போது இந்த தற்சோதனையில் வெற்றி பெற எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறோமோ அந்த அளவுக்குத்தான் நமக்கு தியான நிலையில் உணர்வு கிடைக்கும் என்ற ஒரு புரிதலை இன்று புரிந்து கொள்வோம். இது கொஞ்சம் வந்து நடைமுறைக்கு ரொம்ப ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு தத்துவமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இந்த அளவுக்கு நாம் சிந்திக்கும் போது தான், நான் அதுக்கு அடிக்கடி சொல்கிறது, 100% நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு 25% நடைமுறையாக்கிக்கொள்வோம். நாம் 25% மட்டும்தான் சிந்தனை செய்தோம் என்று சொன்னால் நம்மிடம் எந்த மாற்றமும் இல்லாமல் ஆகிவிடும். அதனால் நம்ம இன்றைக்கி ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறோம், இந்த சிந்தனையை சிந்தனையாக கொள்ளுங்கள், அப்பொழுது தான் தவத்தில் நிலைக்க முடியும். அப்படி இல்லாமல் நாங்கள் இங்கே அவ்வளவு ஆழ்ந்த தவ பயிற்சி நடக்கிறது, நான் அதுக்கு புக் பண்ணிட்டேன், பணம் கட்டிட்டேன், போயிட்டேன், 3 நாள் போனேன், வந்தேன், எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதுக்கெல்லாம் நம்ம தகுதியாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கு நம்ம மனநிலை மாற வேண்டும், தற்சோதனையில் நம்ம சிறிதல் வேணும், வெற்றி பெற வேண்டும். அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி இறையாசிரியர் பயிற்சியில் அந்த தற்சோதனையை வந்து ரொம்ப ஆழமாக நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம்.
ஓரளவுக்கு அதில் நாம் ஒரு திருப்பமாவது திரும்ப வேண்டும். திரும்பி அந்த பற்றத்தான் பற்றினை பற்றுவதற்கு முதலில் தகுதியாகிக் கொள்ள வேண்டும். அப்போதான் நமக்கு கிடைக்கும். எதையுமே விடாமல் நான் பற்றத்தான் பற்றை பற்றி நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று நாம் வெளியிலே சொல்லிக் கொண்டிருப்பதனால் அதெல்லாம் அடைய முடியாது. அந்த நிலை அடைய வேண்டும் என்பது இன்னும் பயணம் வெகு தூரம் இருக்கிறது. அதற்கு முதல் படி பரிசோதனையின் வெற்றி என்ற ஒரு புரிதலை இன்று புரிந்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.